ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தோட முதல் மனிதன்னு இஸ்லாமியர்களால் முஸ்லீம்களால் அழைக்கப்படுற, அதாவது அந்த ரிலிஜன் சம்மந்தப்பட்ட ஆட்களால் அழைக்கப்படுற ஆதாம் அலைஹிஸ்ஸலாம், ப்ராபட் ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிலிருந்து எல்லா நபிமார்களும் எல்லா ப்ராபட்ஸும் தஜ்ஜால் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி எச்சரிக்கை பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. சரி, ப்ராபட் அப்படின்னு என்னன்னாக்கா, இஸ்லாமில் வந்து நிறைய நபிமார்கள் இருக்காங்க, நபிமார்களை தான் வந்து ப்ராபட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உலகத்தினுடைய முதல் மனிதர்னு இஸ்லாமியர்களால் அழைக்கப்படுறது யாருன்னா ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதாம்னா யாருனாக்கா ஆதாம் ஏவாள்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கிறிஸ்டியானிட்டிலும் இருக்கு, எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த ஆதாம் ஈவ் அப்படிங்கிறது. அதாவது ஆடம் சாப்பில் அந்த ஒரு ஸ்டோரி தனியா இருக்கு, அதை நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்க பார்க்கல அப்படின்னாக்கா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அந்த ஆதாம் ஏவால் ஸ்டோரியை போய் பார்த்துடுவாங்க. ஸோ இந்த உலகத்தினுடைய முதல் மனிதர் அப்படின்னு இஸ்லாமியர்களால் அழைக்கப்படுற ஒருத்தர் தான் வந்து ஆதாம். ஸோ அந்த நபி அந்த ப்ராப்பர்ட்ல இருந்து ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிலிருந்து எல்லா நபிமார்களுமே வந்து தஜ்ஜால் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி எச்சரிக்கை பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. இந்த உலகம் அழியும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை வந்து எல்லா ரிலிஜன் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்குமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்துசமா இருக்கட்டும், கிறிஸ்டினிட்டியா இருக்கட்டும், இல்லாட்டி இஸ்லாமா இருக்கட்டும், எல்லா மதத்திலையுமே வந்து உலகம் அழியும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை வந்து இன்னைக்கும் எல்லா மக்கள்கிட்டயுமே வந்து ஒருவேளை உலகம் அழிஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துட்டு தான் இருக்கு. எல்லா வேதங்களையுமே வந்து சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் உண்மை. சரி, ஓகே, உலகம் வந்து எப்படி அழியும்? உலகம் வந்து உடனே எல்லாம் அழிஞ்சிடாது, டக்குன்னுலாம் அழிஞ்சிடாது, அடுத்த நாள் ஒரே நாளிலாம் அழிஞ்சிடாது. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அடையாளங்களையும் வந்து நடந்து முடிஞ்சிட்டு தான், ஒவ்வொரு அடையாளமும் வந்து நடந்து முடிந்த பிறகுதான் வந்து உலகம் வந்து அழியும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரே நாளெல்லாம் அழியாது. இது வந்து இந்துசமாக இருக்கட்டும், கிறிஸ்டினிட்டியா இருக்கட்டும், இல்லாட்டி முஸ்லீம்ஸா இருக்கட்டும், எல்லா மதத்திலையுமே வந்து ஒரு சின்ன நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. சரி, உலகம் அழியும் அழியாது, இதை பத்தி நான் ஏன் இப்போ பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, சரி உலகம் அழியும் அழியாது, சரி அந்த டாபிக்கை நான் ஏன் இதில் கொண்டு வந்தேன், வெளியில தமிழில் தஜ்ஜால் நான் போட்டிருக்கேன். அப்கோர்ஸ், உலகம் அழியிறப்போ வரக்கூடிய ஒரு அடையாளம், முக்கியமான ஒரு அடையாளம், ஒரு சிம்டம் தான் வந்து தஜ்ஜால். சரி, ஓகே, எதுக்கு இவருக்கு வந்து தஜ்ஜால் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு? தஜ்ஜால்னா யாரு? எதுக்காக தஜ்ஜால்னு சொல்றாங்க? உலகம் அழியிறப்போ தஜ்ஜால் ஏன் வராரு? சரி, முஸ்லீம்ஸ் வந்து தஜ்ஜால் அப்படிங்கிற ஒரு நேம் வச்சு கூப்பிடுறாங்க, கிறிஸ்டியன்ஸ் எப்படி கூப்பிடுறாங்கன்னா ஆன்டி கிறிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, எதுக்காக இவரை வந்து தஜ்ஜால் அப்படின்னு சொல்றாங்க, கிறிஸ்டியன்ஸ் ஏன் வந்து ஆன்டி கிறிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, உலகம் அழியிறப்போ இவர் எதுக்கு வரணும், இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் உலகம் அழியும் ஏன் சொல்றாங்க, உலகம் அழியும் அப்படிங்கிறதுக்கு இவர் தான் ஒரு முக்கிய அடையாளம், இவர் வந்துட்டார் அப்படின்னாக்கா உலகம் அழிஞ்சிடும் அப்படின்றது எல்லா வேதங்களையுமே இருக்கு. ஸோ அதை பத்தி தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். இஸ்லாம் முஸ்லிம்ஸ் வந்து உலகம் அழியிறப்ப வரக்கூடிய அந்த அடையாளம் அவரை வந்து என்ன சொல்றாங்கன்னா தஜ்ஜால் அப்படின்னு சொல்றாங்க, கிறிஸ்டியன்ஸ் வந்து ஆன்டி கிறிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே வெவ்வேறு நேம்ஸா இருந்தாலும் சொல்லப்படுற ஆள் ஒண்ணுதான், அதுதான் வந்து தஜ்ஜால் ஆன்டி கிறிஸ்ட் சொல்லப்படுற அந்த ஒரு அடையாளம், உலகம் அழியும் பொழுது வரக்கூடிய ஒரு அடையாளம் தான், அவனை தான் வந்து தஜ்ஜால் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து இஸ்லாம்ஸா இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி எல்லாருக்குமே வந்து சொல்லி வச்சிருக்காங்க அவங்கவுங்க வேதங்கள் மூலியமா. இஸ்லாம்ஸா இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், ரெண்டு மதத்திலையுமே வந்து உலகம் அழியும் போது ஓகே தஜ்ஜால் ஆன்டி கிறிஸ்ட் அப்படின்ற ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்காங்க. சரி, யார் இந்த தஜ்ஜால்? தஜ்ஜால் அப்படிங்கிற பேர் இவனுக்கே வந்துச்சு, இவையே உலகம் அழியிறப்ப மட்டும் வரான், இவ்வளவு நாள் வரலையே உலகம் அழியும் அப்படின்னு பொழுது தஜ்ஜால் ஒருத்தன் ஏன் வரான், இதை பத்தி இப்ப பார்க்கலாம். தஜ்ஜால் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா பொய்யானவன் அப்படின்ற அர்த்தம், அதாவது மகா பொய்யன் அப்படின்னு அர்த்தம், அண்ட் வந்து பாவசாலி அப்படின்னு அர்த்தம், உண்மையை மறைப்பவன் இப்படின்னு அர்த்தம். இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு, அதாவது பொய்யானவன், மகா பொய்யானவன், பாவசாலி, உண்மையை மறைப்பவன், இவ்வளவு விஷயங்கள் இதுக்கு அர்த்தம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்டியானிட்டியில வந்து இவனை வந்து ஆன்டி கிறிஸ்டின் சொல்றாங்க, அதாவது சப்போஸ் இவன் இந்த உலகத்துக்கு வந்துட்டான்னு கையில நெருப்ப காட்டுவானா, இன்னொரு கையில வந்து தண்ணியை காட்டுவானா, அது வந்து நிறைய மேஜிக்ஸ் எல்லாம் வந்து காட்டி மக்களை முடிஞ்ச அளவுக்கு ஈர்க்க பார்ப்பானா, என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லுவானா. ஓகே, உலகம் அழியுது அப்படின்னு பொழுது தஜ்ஜால்னு ஒருத்தன் வருவான், இவனை அழிக்கிறதுக்கு இவனுக்கு அகேன்ஸ்டா யார் வருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீசஸ் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜீசஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்டியானிட்டியுடைய ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம். ஜீசஸ் அப்படிங்கிறவரை வந்து கிறிஸ்டியானிட்டியில இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும், அவங்களுடைய கடவுளே வந்து ஜீசஸ் தான். ஜீசஸ
கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும் முஸ்லீம்ஸா இருக்கட்டும் ரெண்டு ரிலிஜன் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்குமே பிடிக்கும். கிறிஸ்டியானிட்டியோட கடவுளே வந்து ஜீசஸ் தான். அண்ட் வந்து அது வந்து தெரிஞ்ச விஷயம் தான், கிறிஸ்டியானிட்டியில இருக்கிற எல்லாருக்குமே அவர் தான் கடவுள். அண்ட் இஸ்லாம்லயுமே வந்து ஜீசஸ நம்புறாங்க, ஜீசஸ தெரியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஜீசஸ வந்து இஸ்லாம்ல என்ன சொல்றாங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கிறிஸ்டியன்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா ஏசு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாங்க முஸ்லீம்ஸ் என்ன சொல்றோம்னா ஈசான்னு சொல்றோம், நீங்க ஏசுன்னு சொல்றீங்க. இதுதான் வித்தியாசம், வேற எந்த வித்தியாசமும் இல்லை. நாங்க வந்து ஆமீன் சொல்றோம், கிறிஸ்டியன்ஸ் வந்து ஆமேன்னு சொல்றீங்க. இவ்வளவுதான் வித்தியாசம் சொல்றேன். இது மொத்தமாவே வேற டாபிக், நான் இது வேற வீடியோல பேசுறேன். இப்ப தஜ்ஜாலுக்கு நாம வருவோம். அப்ப தஜ்ஜால் அப்படிங்கிற ஒருத்தர் இனிமேதான் பிறந்து வரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவன் புதுசா தான் பிறந்து வரணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எப்போ இந்த உலகத்துல முதல் மனிதன் படைக்கப்பட்டானோ, அதாவது இஸ்லாம்ல வந்து ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் வந்து முதல் மனிதனா வந்து சொல்றாங்க, அவர் எப்ப படைக்கப்பட்டாரோ அப்போல இருந்து இப்போ வரைக்கும் வந்து தஜ்ஜால் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. சோ இனிமே அவன் பிறந்து வரணும் அப்படின்லாம் கிடையாது. சோ இவருடைய ஒர்க்கே என்ன இருக்கும் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் எல்லாரையுமே வந்து தாம் பக்கம் இழுக்கணும், அதாவது ஜனங்க எல்லாரையுமே வந்து குழப்பணும், இம்ப்ரெஸ் பண்ணணும், இம்ப்ரெஸ் பண்ணி தாம் பக்கம் இழுத்து அவன் பக்கம் கொண்டு போகணும், நான் தான் கடவுள் என்ன வணங்குங்க அப்படின்னு அவன் சொல்லுவானா. சோ மக்கள் எல்லாருமே வந்து குழப்பிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கிறிஸ்டியானிட்டிலும் சரி இஸ்லாமிலும் சரி இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இவன் எப்போ வருவான் அப்படின்னாக்கா உலகம் எப்போ அழியுமோ அவனோட இன்ட்ரோ அப்போ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ வந்து இவனோட இன்ட்ரோ இவன் வந்துட்டான் அப்படின்னாக்கா உலகம் அழியும் அப்படிங்கறத நம்ம சிம்பாலிக்கா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத ரெண்டு ரிலிஜியலுமே ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. சரி, இவன் எங்க இருக்கான் அப்படின்னாக்கா சிரியாக்கும் ஈராக்கும் நடுவுல துஸ்னா மலைக்கு அந்த பக்கம் இருக்கிறதா வந்து இஸ்லாம்ல சொல்றாங்க. சரி ஓகே, இவன் வந்து உலகம் அழியும் போதுதான் வரணுமா, ஏன் இப்போ வரக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய ரெஸ்ட்ரிக்ஷனே அதுதான், அவனுடைய ரூல்ஸே அதுதான். உலகம் எப்போ அழியுமோ அப்பதான் தஜ்ஜால் அப்படிங்கிற ஒருத்த இன்ட்ரோ ஆகும் அப்படின்றாங்க. இவனுடைய இன்ட்ரோ இவன் வரும்பொழுது இவனுடைய இன்ட்ரோவே வந்து ரொம்ப பிரபலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, உலகம் அழியும் போது தஜ்ஜால் அப்படின்ற ஒருத்தன் வரான், இவன் எத்தனை நாள் இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 40 நாள் மட்டும்தான் இருப்பான்னு சொல்றாங்க. இந்த 40 நாள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா மூளை முடுக்குகளுக்குமே வந்து அவன் போயிட்டு வந்துருவான்னு சொல்றாங்க. போறது இருக்குன்னா எல்லா மக்களையும் அவன் பக்கம் இழுத்து தாம் பக்கம் இழுத்து இம்ப்ரெஸ் பண்ணி அவங்கள கெடுத்து அவன் வழிக்கு கொண்டு போறதுதான் அவனுடைய எண்ணமே. சோ இந்த 40 நாள்ல அவனுடைய அட்டூழியங்களும் அவன் பண்ற கெட்ட காரியங்களும் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவன் இந்த உலகத்துக்கு வந்து 40 நாள் வந்து மக்களை வந்து கெடுத்து அவன் வழிக்கு கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஓகே, இவன் வந்த 40 நாள்ல முதல் நாள் அவன் வந்து ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆகி இந்த உலகத்துக்கு இன்ட்ரோ ஆகிற முதல் நாள் எப்படி இருக்கும்னா 1 வருஷம் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது 24 மணி நேரம் அப்படிங்கிறது 365 நாள் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் 2வது நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா 1 மாசம் மாதிரி, கிட்டத்தட்ட 30 நாள் மாதிரி இருக்குன்றாங்க. அண்ட் 3வது நாள் வந்து 1 வாரம் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் ஃபர்தரா 4வது 5வது நாள் வந்து நார்மல் டேஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, இவன் அப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்களேன், ஒரு நாளுங்கிறது அவனுக்கு 365 நாள் மாதிரி இருக்குன்னா 40 நாள்ல அவன் உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவான், கரெக்ட் தானே? சோ வந்து அவருடைய முக்கியமான அடையாளமா என்ன இருக்கும், அவன் பாக்குறதுக்கு எப்படி இருப்பான் தஜ்ஜால்ன்ற ஒருத்தன் அப்படின்னாக்கா, அவனுக்கு ஆக்சுவலா 2 கண்ணுமே இருக்குங்க, கரெக்டா? அண்ட் வந்து 2 கண்ணுல 1 கண்ணு மட்டும் எப்படி இருக்கும்னா திராட்சை பழம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரேப்ஸ், அந்த மாதிரி வந்து அவனுக்கு 1 கண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த கண்ணு அவனுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அவனுக்கு தெரியறது 1 கண்ணு மட்டும்தான் அவனுக்கு தெரியும், 2 கண்ணுமே இருக்கும், பட் 1 கண்ணு திராட்சை பழம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவனுக்கு 1 கண்ணு மட்டும்தான் தெரியும், அதாவது அந்த ரைட் ஐ வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த கண்ணு வந்து திராட்சை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா அவனுக்கு மொத்தத்திலே 1 கண்ணு தான் இருக்கும், அதுவும் நெத்தியில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலா இவனுக்கு 2 கண்ணுமே இருக்கும், அதுல 1 கண்ணு மட்டும் இவனுக்கு தெரியாது, அந்த 1 கண்ணு திராட்சை பழம் மாதிரி இருக்கும், கிரேப்ஸ் மாதிரி இருக்கும். இதுதான் இவனுடைய முக்கிய அடையாளமே. சரி ஓகே, இவன் வந்து 40 நாள்ல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மூளை முடுக்களுக்கும் போவான்னு நான் சொன்னேன், ஆனா 2 இடத்துக்கு மட்டும் அவன் போக மாட்டான். அது என்னன்னா மெக்கா அண்ட் மதினா, இந்த 2 இடத்துக்கு அவனால போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சவுதி அரேபியால இருக்கிற மெக்காவுக்கும் மதினாவுக்கும் இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு தெரியும், ஹஜ் செய்யறது உமரா செய்யறதுலாம் அங்கதான் போவாங்க. சோ மக்கா மதினா இந்த 2 இடத்துக்கு மட்டும் அவனால வர முடியாதுன்னு சொல்றாங்க. அது ஏன்னா முஸ்லீம்ஸால மலக்குமார்கள்னு அழைக்கப்படுறவங்களும் கிறிஸ்டியன்ஸால ஏஞ்சல்ஸ்னு அழைக்கப்படுறவங்களும் ஆக்சுவலா ரெண்டுமே ஒண்ணுதான், ஆனா தனித்தனி பேரா பிரிச்சு வச்சிருக்காங்க. இவங்க வந்து தடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து உள்ள வராம அந்த தஜ்ஜால் ஆன்டி கிறிஸ்ட்னு சொல்லப்படுற ஒருத்த வந்து உள்ள வராம இவங்க தடுத்து நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, தஜ்ஜால் அப்படிங்கிற ஒருத்தன் இவ்வளவு கெட்டவன் பா, இந்த உலகத்துக்கு வந்துட்டா மக்களை வந்து அவன் பக்கம் இருப்பான், உலகம் அழியும் போது அவன் வருவான், சோ நம்ம கேர்ஃபுல்லா இருந்துகிட்டு நம்ம வந்து நமக்கு ஒரு அவேர்னஸ் இப்போ வந்து இருக்கு, நம்ம வந்து அவன் அவன் பின்னாடி நம்ம போக மாட்டோம், இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு போது கண்டிப்பா நம்ம தஜ்ஜால் பின்னாடி போக மாட்டோம். இப்போ நமக்கு அப்படி இருந்தாலும் அவன் வரக்கூடிய அந்த காலகட்டம்ல அவன் வரக்கூடிய அந்த டைம்ல பாதி மக்கள் அவன் பின்னாடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா வேதங்களையுமே சொல்லப்பட்டிருக்கு.
அதுதான் உண்மை. இப்ப நம்ம எவ்வளவுதான் அவேர்னஸா இருந்தாலும் அப்ப அவன் வரும்போது அவன் காட்டுற வித்தையில நம்ம மயங்கி அவன் சொல்ற வார்த்தைகளை கேட்டு நம்ம இம்ப்ரெஸ் ஆகி அவனால ஈர்க்கப்பட்டு பாதி ஜனங்க அவன் பின்னாடி போயிடுவாங்க அப்படின்னு தான் இருக்கு. பிகாஸ் அவன் நிறைய வித்தைகள் வந்து காட்டுவான் மக்கள் கிட்ட, அதாவது கையில நெருப்பையும் காட்டுவான் தண்ணியும் காட்டுவான், இது சொர்க்கம் இதான் நரகம், என்கிட்ட நீங்க அடிப்படுத்தீங்கன்னா நான் உங்களை சொர்க்கத்துல போடுவேன், என் பேச்சைகள்லாம் நீங்க நரகத்துக்கு போவீங்க, இந்த மாதிரிலாம் அவன் சொல்லுவானா. சோ அவன் பேச்சை கேட்டு அவன் பின்னாடி போறவங்களுக்கு சந்தோஷப்படுத்துவானா, அதாவது சொர்க்கத்துக்கு போற மாதிரி தான் இருக்கணுமா, ஆனா உங்களுக்கு கடைசியில் நரகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இவன் பேச்சை கேட்காம இவன் வார்த்தையை மதிக்காம நீ எங்களுக்கு தேவையில்லை எனக்கு கடவுள் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு சொர்க்கத்தை அதாவது நரகத்தை காட்டுற மாதிரி தான் இருக்குமா, ஆனா கடைசியில் அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. அண்ட் இவன் நிறைய வித்தைகள்லாம் காட்டுவான்னு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது நிறைய மேஜிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மக்களை கவரணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது இவன் செய்கிற எல்லா வித்தையுமே ஒரு தடவைக்கு மேலே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அவனுக்கு உயிர்ப்பித்து மறுபடியும் உயிரோட கொண்டு வா அப்படின்னாக்கா அவனால் அதை பண்ண முடியும், ஆனால் இன்னொரு வாட்டி அவனால் பண்ண முடியாது, அந்த மேஜிக் அவனால் ஒரு தடவை தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம் தஜ்ஜாலை பற்றி. சரி ஓகே, தஜ்ஜாலை பற்றி நம்ம இவ்வளோ சொல்கிறோம், இந்த மாதிரி இந்த இப்படி இருக்கக்கூடிய டைமில் தான் வந்து இவனுடைய அட்டூழியங்கள் பயங்கரமாக இருக்கும்போது தான் வந்து ஜீசஸ் வந்து இந்த உலகத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் பெண்கள் நிறைய பேர் வந்து தஜ்ஜாலை நம்பி அவன் பின்னாடியே போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஈவன் ஆண்கள் கூட அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை பாதுகாக்க வீட்டிலே கட்டி போட்டுருவாங்களாம், எங்கே இவன் பின்னாடி போயிட போகிறாங்களோ அப்படின்ற பயந்துட்டு. ஸோ ஜீசஸ் எங்கே வருவார் அப்படின்னு மக்களால் நம்பப்படுது அப்படின்னாக்கா சிரியாவில் இருக்கிற தனகாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து ஜீசஸ் வருவாங்க திருப்பியும் அப்படின்னு கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறவங்களால நம்பப்படுது. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ஜீசஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த தஜ்ஜால் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து முடிவு வரும், ஜீசஸாக வந்து அழிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. இவன் அழிஞ்சதுக்கு அப்புறமா தான் உலகம் வந்து அழிவினுடைய விளிம்புக்கே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் அழிஞ்சதுக்கு அப்புறமா தான் உலகம் அழிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறமா தான் வந்து ஜீசஸுக்குமே வந்து மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அப்படின்றாங்க. ஜீசஸுக்குமே வந்து அப்போ தான் இறந்து போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து தஜ்ஜால் பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறைய நண்பர்கள் வந்து தஜ்ஜால் பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் இன்றைக்கி பேசினேன். ஸோ இதுதான் தஜ்ஜால் உலகம் அழியும் அப்படிங்கும்போது ஒரு அடையாளமாக வந்து அவன் வருவான் அப்படிங்கிறது தான் தஜ்ஜால். தஜ்ஜாலை பற்றி எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ வேறு ஏதாவது வீடியோ நான் பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சினாக்கா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட் நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கிறிஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி இந்துஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டு மரத்தை பற்றி அப்படிங்கிறதையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா வேறு ஏதாவது சோஷியல் மீடியாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சினாக்கா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் லிங்க்லாம் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே போனீங்க அக்கௌண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் அண்ட் ஃபேஸ்புக்லையும் இதை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா சம்மந்தப்பட்ட மத சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹவ் கிரேட் டைம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.